என்னுடைய நண்பர் என்னிடம் பணம் வாங்கி கொண்டு தரவில்லை, இந்த சூழ்நிலையை கையாள்வது எப்படி? இப்போ இதில் வந்து பணம் வாங்கினது வந்து ஒரு புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது வந்து அகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னால் ஒரு வருத்தம் ஏற்படும், அவன் தருவானா மாட்டானாங்கிற மாதிரி ஒரு இது வரும்பொழுது நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு குழப்பம் இருப்போம். இப்போ இது வந்து அவன் தர்றதுக்கான சூழ்நிலை இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ அவன் தர்றதுக்கான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு தரலன்னு சொன்னால் அது ஒன்று, தர்றதுக்கான சூழ்நிலையே அவன்கிட்ட இல்லை, வாய்ப்பே இல்லைங்கிறதுனால வேறு. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் உங்களுடைய நிலைமையில் வந்து மனசில் வந்து ஒரு வருத்தம் ஏற்படுச்சுன்னா அந்த வருத்தம் சம்மந்தமாக நீங்கள் செய்கிறக்க ஒன்றும் இல்லை. ஆனால் அவன்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் தான் சொன்னால் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். இப்போ அவன்கிட்ட பண வசதி இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே வந்து என்ன சொன்னால் அவன் தருவானோ மாட்டானோங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தம் இருந்துன்னு சொன்னால் அதையுமே கூட என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க. அவன்கிட்ட வசூல் பண்ணி தர்ற வேலையை கூட டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிருங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு முடிவுக்கு வர்ற வேலையை, முடிவு கட்டுற வேலையெல்லாம் இந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு மனசு வந்து ரெஸ்டோட இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். இல்லைன்னா மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மனசு அமைதியாக இருந்து அவன்கிட்ட கேட்குறத விட மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து அவன்கிட்ட டீல் பண்ணுறது வேறு. அதனால் மன அமைதியோடு இருந்துக்கிட்டு அவன்கிட்ட டீல் பண்ணி நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு பாருங்கள்.